பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக சந்தி அந்த கொடுமை சந்தி ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடே மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடே அதை மண்ணீது போட்டு விட்டேன் வெயிலில் வாழே பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக சாந்தி இந்த கொடிய வியாதி யாரால் நேர்ந்தது எப்படி நேர்ந்தது உண்மையை சொல்லிவிடு சாந்தி. அத்தா உங்களிடத்திலே உண்மையை சொல்லாமல் நான் வேறு யார் இடத்திலே சொல்ல போகிறேன் அத்தா. இப்போதே உண்மையை சொல்லிவிடுகிறேன் அத்தா. நான் சொல்லிவிடுகிறேன் அத்தா. நடந்த உண்மையை கூறினால் சாட்சி. உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்கிறாய். ஏனோ எதற்காக தெரியவில்லை, என்னிடத்தில் உண்மை மறைக்கின்றாய். நீ நடந்த உண்மையை என்னிடத்தில் நீ சொன்னால் நம் அரசாங்கத்திலே எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து இந்த வியாதியை குணப்படுத்தலாம். நீயும் நானும் சந்தோஷமாக வாழலாமே. இதை தவிர்த்து எதற்காக உண்மையை மறைக்க வேண்டும்? உண்மையை சொல்லக்கூடாதா? சாந்தி, பௌர்ணமி நிலவு போன்று காட்சி அளித்ததே உண்முகம். முடியாது அத்தா. சாந்தி,